வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த 2019-2020 ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், இதுதான் இன்றைய ஜோதிட தலைப்பு. அதாவது விகாரி வருடம் 4-11-2019, ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி நான் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, அதாவது சபரி பஞ்சாங்கம் திருக்கணித முறைப்படி நான் வந்து இந்த குரு பெயர்ச்சி பலனை வந்து கணிச்சிருக்கிறேன். அதாவது மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் கடந்த வருடங்களில் வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்பது குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான இடம் இல்லை. அதாவது பொருளாதார தட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும். குரு எப்போதுமே வந்து 8ஆம் இடத்திற்கு போகக்கூடாது. இப்போ கோச்சார ரீதியா வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால வந்து பொருளாதார தடைகள் வந்து அதிகமா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரவும் செலவும் ஒரு சமமா போயிட்டு இருக்கும். சேமிப்பு என்பது இருக்காது. கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சொத்துக்களை அடமான வைக்கிறது, நகைகளை அடமான வைக்கிறது போன்ற அனைத்து சம்பவங்களும் கடந்த வருடத்துல உங்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளாகவும் தடைப்பட்ட ஒரு வெற்றியாகவும் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த 2019-2020 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி வெகு சிறப்பாகவே உங்களுக்கு உள்ளது. காரணம், குரு பகவான் ஒரு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வருவது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது பாக்கியாதிபதி இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதியே பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால் அதிகமான பலன்களை வந்து மேஷ ராசிக்கு இந்த வருடம் குரு பகவான் கொடுப்பார். அதாவது இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியவே வந்து பார்வையிடுகிறார். ஒரு ராசியே குரு பகவான் பார்வையிடும் போது அதுவும் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதா இருக்கும். திருமணம் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு வழக்காக இருக்கட்டும், திருமண அமைப்பாக இருக்கட்டும், நோய் நொடிகள், எந்த ஒரு காரியத்திலுமே வந்து தடையாக இருந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதா இருக்கு. பொதுவாக திருமணம் வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண அமைப்பு வந்து வெகு சிறப்பாகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப வெற்றிகள் கிடைக்கக்கூடியதா இந்த வருடம் இருக்கிறது. முயற்சி எதில் பண்றீங்களோ அதுல எல்லாம் வெற்றி தான், தோல்வி என்பதே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் வழியிலிருந்து ஆதாயங்கள், சகோதர வழியிலிருந்து நற்செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சகோதர ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் தீர்ந்து ஒரு சகோதர சகோதரிகளுடன் ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். இப்போ திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2019ஆம் ஆண்டில் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக பிரச்சனைகள், வழக்குகள், அல்லது பூர்வீக இடத்துல உள்ள, அதாவது தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்க பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே தீர்ந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், இதில் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய வருடமாகவும் இந்த 2019-2020 அமைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து வெளிநாட்டு கல்வி கற்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி அமைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினால் ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தையினால் ஆதாயங்கள் கிடைக்குதுன்னா தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இல்லை தந்தை செய்து கொண்டிருந்த ஒரு தொழில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் கொடுக்கறது, உங்களுக்கு ஒரு பொறுப்பாக அமர்த்துறது போன்ற அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தந்தை வழியிலிருந்து நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த குரு பயிற்சி அமைந்துள்ளது. கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு துறையிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊதிய உயர்வு, நன்மதிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரொமோஷன், அதாவது கம்யூனிகேஷன் தொடர்பான வேலையில் இருக்கவங்க, அதே மாதிரி தொலைத்தொடர்பு துறையில் வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பதவி உயர்வும் வந்து வருமானம் அதிகமாக ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாக்கியாதிபதியை வந்து ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அதே இடத்துல வந்து பத்தாம் அதிபதியும் வந்து அங்கேயே இருக்கிறாங்க. கோச்சாரத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு வந்து தர்ம கருமாதி யோகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்றம் அடைகிறது, திடீர்னு வெற்றிகள் கிடைக்கிறது, எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாக உங்கள் இல்லத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. பொதுவாக பார்க்கும்போது இந்த 2019-2020 குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சாதகமாகவும் வெற்றிகள் தரக்கூடியதாகவும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவே அமைந்துள்ளது. நன்றி.